Hi friends, welcome back to our channel. நாம இன்னைக்கு ரொம்ப சிம்பிள் ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். ஃபுல்ஜர் சோடா. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு பவுல்ல தண்ணி ஊத்திக்கலாம். ஒரு டம்ளர். அதுல ஒரு கால் ஸ்பூன் அளவு வந்து சப்ஜா விதை எடுத்துக்கலாம். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. 10 நிமிஷத்திலே ஊறிடும் இது. ஃபலூடாக்குலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதை நாட்டு மருந்து கடையில் கூட கேட்டால் கிடைக்கும். அடுத்து ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, ஒரு துண்டு இஞ்சி, ரெண்டு பச்சை மிளகாய். காரத்திற்கே இப்போ எடுத்துக்கலாம். நான் ரெண்டு எடுத்துருக்கேன், அது காரம் கம்மியாக இருக்குன்ட்டு. நீங்கள் காரம் பார்த்து எடுத்துக்கலாம். கால் ஸ்பூன் மிளகு. மிளகு ஆப்ஷனல் தான். கால் ஸ்பூன் சர்க்கரை. லெமன் ஜூஸ் போட்டுக்கலாம். ஒரு அரை லெமன் எடுத்துக்கலாம். நல்லா புழிஞ்சிக்கோங்க. கால் ஸ்பூன் உப்பு. அடுத்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதை அரைச்சி எடுத்துருக்கிறத நம்ம குட்டி கண்ணாடி கிளாஸில் எடுத்து ஊற்றிக்கலாம். நல்லா அது ரொம்பற வரைக்கும் ஊற்றிக்கலாம். இந்த ஃபுல்ஜார் சோடாக்கு இந்த மாதிரி கிளாஸில் எடுத்து நம்ம யூஸ் பண்ணும்போது தான் நல்லா இதாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம அந்த ஜாரில் சோடா ஊற்றிக்கலாம். ரொம்ப ஃபுல்லாகிற வரைக்கும் ஊற்ற வேண்டாம். ஓரளவுக்கு நம்ம கம்மியாகவே இருக்கட்டும். அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். சப்ஜா விதையை எடுத்து போட்டுக்கலாம் நம்ம ஒரு ஸ்பூன். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த கிளாஸ் எடுத்து வெளில விடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பொங்கி வருது. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் இது. கேரளாலலாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் இது. அவ்வளோதான், அப்படி எடுத்து குடிக்கிறது தான். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.